சுத்து வட்டாரத்தில் அவனை போகிறதுக்கு தயங்குறாங்க. நீ மனசு வச்சா நடக்கும். என்னப்பா யோசிக்கிற, முடிச்சிடலாம்ல? இந்த பாரு, காசு பணத்தை பத்தி யோசிக்காத, எந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். தப்பா பேசுறனே, காசுக்கு வேலை செஞ்ச பழக்கம் இல்ல. சாமிக்கு சாதிக்கு நோசத்துக்கு மட்டும்தான் இந்த கூடலூர் பேயத்தை வேலை செஞ்சிருக்கான். கருத்த பாண்டிய போறதுக்கு காசு தரேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்திட்டேனே. இத பாருனே, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். கருத்தப்பாண்டி கூட இருக்கிறது யாருனே, அவ்வளவு நம்ம பயிலுகனே. ஒரு காலத்துல உனக்கு வேலை செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு தனியா பொழப்பு பாக்குறாங்க. நம்ம பாக்குற தொழில முன்னப்புனா இருக்கதானே செய்யும், நம்ம தான் அனுசரிச்சு போகணும். அடிக்க முடியாத ஆளை ஒருத்தன் அடிச்சானா அவனை திருப்பி அடிக்கிறது முட்டாத்தனம்னே. தட்டி கொடுத்து சமாதானமா போயிடணும், அப்பதான் பிரச்சனை இல்லாம பொழப்பு நடத்த முடியும். இதா பாருனே, நம்மள நாமே அடிச்சுக்கிட்டோம்னா அந்த ஊர்ல ஒரு பய உசுரோட இருக்க மாட்டானே, பூரா செத்துருவாங்க. பிறகு அசலூருக்கார பய இங்க வந்து நான் தான் நம்ம பொல்ல புடிச்சு பதம் பாத்துருவாங்க. நம்ம முன்னேறக்கே 30 வருஷம் ஆயிருக்கு. ஏன் நமக்குள்ள ஒத்துமல்ல, நாம மட்டும் ஒத்துமையா இருந்தோம்னா நம்மள யாரும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. வேணானே விட்டுருண்ணே, உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் கருத்தப்பாண்டிதானே முன்னாடி நிப்பான். வேணாம்னே விட்டு, நம்ம செத்தாலும் நம்ம சாதி சாக கூடாதுனே. ஓ ஏ ராமு, இங்க வாடா. கருத்தப்பாண்டிக்கு போன போடுறா. எங்கேயாச்சும் இருக்கணும், கூட இருக்க அவனுக்காச்சும் போடுறா. டேய் மொட்டை, அண்ணன் பேசுறாரா? ஏய், உங்களை போடுறதுக்கு ஆண்டி தேவை ஆள் தேடிக்கிட்டு இருக்காண்டா, பார்த்து சூதான மாறுங்க. அந்த நாய்க்கு குடுக்குற மரியாதை கூட அந்த பிள்ளை குடுக்க மாட்டா? நீ எல்லாம் மனுஷனாடா? உனக்கு என்னடா தெரியும், இவளுக நாயை விட மோசமானவளுடா. முக்கா 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 முக்கா, குடு பேத்தியம் பூன் பேசினா அப்படியா? நம்மள முடிக்கச்சிலே ஆண்டி தேவ ரேட்டு பேசினானாம்யா? ஓகே, நில்ரா நில்ரா, கேக்க போற நாகியா பச்ச. நில்ரா நில்ரா, டேய் மக்க சாமி, நில்ரா டேய், கே பார், நான் சொல்றத கேளு. இதுவரைக்கும் நீ பண்ணது பத்தலையா? வேணாம்டா மக்க சாமி, விட்டுறா. டேய், கடவுளா பார்த்து உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு, அத கெடுத்துக்காதடா, வெட்டியா போய்டுவே. இந்த பார், நம்மளோட நம்ம சந்ததி அழிஞ்சிர கூடாதுடா, கோபத்தை குறைச்சுக்கடா. பேச்ச குறைச்சிட்டு பேசாம போயிரு, இல்ல பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நச்சுன்னு போட்டுறேன். அத முதல்ல செய்டா. இப்படி ஒரு நார பழப்பு பழக்கிறத விட செத்து தொலைலாம். ஒன்னே கொண்டு விட்டு அந்த பழத்தை எங்க போய் தொலைக்கிறது? ஏ மொக்கச்சாமி, ஆம்பளை பிள்ளை இல்லாம கோயில் கோயிலா வரம்பு இருந்த தவம் இருந்த பார்த்த அப்பண்டா அவன் சொன்ன பார்த்த கேள்றான். ஏ ஒத்தாயி வாடி, இவளுக்கு என்னடா குறத்த? இவ நம்ம சாமி மாதிரிடா, இவ காலத்துல ஒரு தாலிய கட்டி ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாரு. கேன கிளட்டி சிரிக்கி பொட்டச்சி சவாசமே வேணாம் இருக்க, முடிச்சு போட பாக்குறியா? ஒரே வெட்டா வெட்டி பிடிவேன். என்னடா உனக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சியா? எனக்கும் தெரியும், உன் உடம்புல ஒரு அதே ரசம் தான் என் உடம்புலயும் ஓடுது, உனக்கு இருக்கிற அதே வேகம் தான் எனக்கும் இருக்கும். என்ன சொன்ன, பொம்பளைங்க எல்லாம் கேவல மனவங்க நினைச்சியா? பொம்பளைங்க இல்லன்னா ஆம்பளைங்க எப்படி வந்திருப்பீங்க, எப்படி வாழ்வீங்க? உங்களை 10 மாசம் கஷ்டப்பட்டு வகுத்துல சம்பந்த பெத்து வளர்த்ததால யாரு? ஒரு பொம்பளை தானே பிள்ளைய பெத்துட்டு ஈ விட்டாம எறும்பு கடிக்காம வாய கட்டி வகுத்த கட்டி இரும்ப கச்ச வந்துச்சுன்னா, கசாயிட்ட காய்ச்சி வெறும் வயித்துல குடிச்சுட்டு ரத்தத்தை பாலாக்கி உங்க பசியாத்தி தூங்கி வச்சு ராத்துக்கு பகுத்துக்கோ இல்லாம திடீர்னு புள்ள அழுதுச்சுன்னா ஏன் அழுகுது எதுக்கு அழுகுதுன்னு தெரியாம தட்டு தடுமாறி வெளியே கிளம்பு வீங்குற வரைக்கும் வேதனைகளை தாங்கிட்டு உங்களை மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வளர்த்தது யாரு? ஒரு பொம்பளை தானே. பாம்புக்கு தரக்கட்டவனா இருந்தாலும் தாலு கட்ட புருஷன் கட்டி காப்பாத்துற எத்தனை பொம்பளைங்க இந்த மண்ணில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமாடா? அதெல்லாம் பாத்தியால சொன்ன வடக்கிங்க தெரிய போது. பாந்துட்டு இருக்கிற ஆம்பளை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, நம்ம ஊர்ல தெருவுக்கு தெரு கோயில் கட்டி கும்பிடுறோமே, ஒச்சாண்டம்மா மந்தையம்மா முத்தாளம்மா காளியம்மா துர்க்கையம்மா மீனாட்சி காமாட்சி பூவாத்தா நாகாத்தா பரமேஸ்வரின் அவங்க எல்லாம் யாரு? ஒரு காலத்துல நம்ம மண்ணில பிறந்து வளர்ந்த பொம்பளைங்க தாண்டா, அவங்களை தான் நம்ம சாமியா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஊர் உலகத்துல எங்கே ஒருத்தி ரெண்டு பேர் சேர தப்புனால ஒட்டுமொத்த பொம்பளைய தப்பா பேசுறா? நாதி எடுத்து நடுத்தருவுல சத்து கிடப்ப, உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, உன்னை பெத்த ஆத்தா உன் அம்மா பத்னி தானே? சொல்றா சொல்லு, உன ஒருத்தருக்கு தானே பெத்தா? அது உண்மையா இருந்தா வீட்டுக்கு வந்து சேரு, இல்லனா நாசமா போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வாங்க மாமா. ஆ
ஒரு தீப்பெட்டி வாங்க ஏழு மைல் நடக்க வேண்டியதா இருக்கு. இங்க வர்றா மூளை வளங்கடா முடி வளர்த்துட்டு தெரியறாங்க. இதே யாரு புதுசா என்னப்பா? வாடா வளக்கண்ண. ஏப்பா நிறைய ஜோலி கிடக்கு சொல்லப்பா. இந்த ஊர்க்கரப்பையில அத்தனை பேரும் பேனா தூக்குறாப்ல கத்திய தூக்கிட்டு தெரியறாங்கல்ல, எப்படியோ போயிட்டு போறாங்க. உசுர கப்பத்தும் அண்ணே கூப்பிட்டீங்களானே? என்ன காது கேட்கலையோ? கேட்டுத்தானே வந்தேன். அப்புறம் இதுக்கு நக்கலா கூப்பிட்டான்னு கேக்குற? தப்பு தானே, மன்னிச்சுக்கனே. தீப்பெட்டி இருக்கா? இப்பதானே புதுசா வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கனே. ஏப்பா ஒரு உள்ள அரிசி வேலை வச்சு தீப்பெட்டி, நீ பாட்டுக்கா கொளுத்தி கொளுத்தி கீழே போட்டு குச்சிய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. யோ இப்பத்தே சொன்னே அரிசி வேலை வைக்கிறதுன்னு ஒருவா தீப்பெட்டிய வேஸ்ட் பண்ணிட்டியா? ஆத்தாடி அதுக்காக மூன்றா சேர்த்த வேஸ்ட் பண்ண சொல்றியா? நான்சென்ஸ் இடியட் கண்ட்ரி புரோ. இந்த ஊருக்கு நமக்கு ராசி இல்லையோ, பிரச்சனை எப்படிலாம் வருதுவார். இப்படியே உட்கார்ந்துக்கிருந்தா எப்படி? எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிட வாடா. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். சாப்பிட வாடான்றல்ல. ஏய் வேணாங்கறல்ல நீ போ. என்னடா சத்தம் கூடுதே, பயந்து போயிட்டீயா? நீ அனுபவம்தான உன் வயசே, பெரியவங்க சொன்னா கொஞ்சம் கேட்டு பழகு. உன் கெட்டதுக்கா சொல்லுவா? இவர் நமக்கு சாமி, முதல்ல சாப்பிடுறா, எதுனால அப்புறம் பேசிக்கலாம். என்னடா இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு, ஏதாவது தொழில் செஞ்சு பொழச்சுக்க. ஒப்பனையா உன்னை நம்பி வந்த ஒச்சாயும் நல்லபடியா வச்சு காப்பாத்து. தன வருஷம் கூட இருந்ததுக்கு சம்பளம் ரொம்ப சந்தோஷம்னே குடு. ஏ அத்தா என்ன வளர்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு பாசமா வளர்த்திருப்பாளான்னு தெரியல. மதுனி நீ வளர்த்திருக்க. அண்ணே பணத்தை கொடுத்து என்ன கூலிக்காரன் ஆக்கிருச்சு. 10 பேர் ஒண்ணு கூடி வெட்டினப்ப கூட வலிக்கல மதுனி, இப்ப வலிக்குது. நீ ஏண்டா அப்படி நினைக்கிற? ஒரு தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அண்ணன் உதவி செய்யக்கூடாதா? கேன பயிரன் ஒன்னே, நீ கட்டிக்கு வந்தது என் கூட குடும்பம் நடத்தலடா. உங்களுக்கு சோறாக்கி போட்டு உங்களை வளர்க்க தாண்டா. என் மேல உங்க அண்ணன் வச்சிருக்க பாசத்தை மட்டும் தாண்டா, ஆனா உங்க மேல உசுரையே வச்சிருக்காரா? அத உரசி பாத்துட்டீங்களேடா, தாங்க மாட்டாரியாதே. கனவெல்லாம் இன்று கலஞ்சோடி போச்சு, கவலை மட்டும் தல தூக்குதே. மக்கச்சாமி நீ என்ன என்ன வேணாலும் நினைச்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்பனோட அருமை இருக்கல தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் தான்டா தெரியும். வேணாம்டா அவரை கொண்டு விடாத போ. அவர் ஆசைப்பட்ட மாதிரிய உச்சாயத்தில் தாலியை கட்டி குடும்பம் நடத்தப்பாரு. நான் மட்டும் இல்லப்பா, செத்து போனவன் ஆத்தாவா இருந்தாலும் இதுதான்டா சொல்லும். உன்னை கட்டாயப்படுத்தல, யோசிச்சு முடிவு பண்ணு. போதும் போற சோறு தானே வடிக்கிற? பாத்தா எப்படி தெரியுது? என்ன நக்கலா சோத்த போரு.
கொச்சாயி அவன் பசி தாங்க மாட்டாமா ராத்திரி பூரா பட்டியா கிடந்துப்பான் போல அவனுக்கு சோத்த போட்டு விடு நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சரியான அழுப்பா போட்டு விட்டு போயிட்டே இருக்க ஆடாண்ணா சோத்த கொண்டு வந்து தண்ணி என்ன உங்க அப்ப நான் கொண்டு வருவேன் உனக்கு தண்ணி தரத்துக்கு செத்து போன அப்ப தான் வரணுமாக்கும் காட்டு கதை ஒண்ணு வாழ்க்கையில கலந்ததடி நெஞ்ச கட்டி முட்டத்துல நிக்க வச்சு கட்டி புட்ட காட்டு கதை ஒண்ணு வாழ்க்கையில நெஞ்ச கட்டி முட்டத்துல நிக்க வச்சு கட்டி புட்ட சீரட்டு குடிக்கலன்னா செத்து போயிடுவீங்களோ முட்டு கேடா கொட்டத்தில் கட்டுப்பட்டு நிக்கிதடி பச்சை மலை சாமிக்கு தான் பிச்சு பூவா வச்சு புட்ட வாழ்க்கையில கலந்ததடி நிக்க வச்சு கட்டி புட்ட தொண்ணு நட்டு வச்சேன் கட்டாந்த ரயில தான் தொண்ணு நட்டு வச்சேன் ஒட்டு கொய்யா செடிய போல கொடிஞ்சி பலிக்கு தடி லேசா என் உசுறு துடிக்கு தடி நொச்சு காட்டு கதை ஒண்ணு வாழ்க்கையில கலந்த தடி கண்ணீரா வெளியே வந்த காட்டு போல